Hi friends, welcome to Florence Happy Mom YouTube channel. If you are watching first time and if you like my recipes, please subscribe and share it, like it. Thank you for your support. Welcome friends, மீண்டும் உங்கள் மத்தியில் ஃப்ளோரின். என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய ரெசிபிஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வேலை பண்ணிட்டு சொன்னால் பெல் பட்டனையும் அமைத்து விடுங்க. திருப்பி நீங்கள் தர ஆதரவுக்கு நன்றி. நான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி வந்து கலமாரி ஃப்ரை. அது கலமாரி ஃப்ரைன்னு சொல்லலாம், கனவா ஃப்ரை. மே கனவாவை தான் கலமாரின்னு நீங்கள் சொல்லுவாங்க. கட்டில்ஃபிஷ் அந்த ஃப்ரை, அதைத்தான் செய்ய போகிறேன். கனவாக க்ளீன் பண்ணி நான் வட்டம் வட்டமாக வெட்டி வச்சிருக்கிறேன். இதில் வந்து 500 grams கனவா இருக்குது. அதுக்கு தேவையான சாமான்கள் பார்ப்போம். கார்ன் ஸ்டார்ச் ஓ கார்ன் ஃப்ளார் அரை கப், கோதுமை அரை கப், உப்பு டேஸ்ட்டுக்கு, மிளகாத்தூள் டேஸ்ட்டுக்கு, கருவேப்பிலை பொரிக்கிறதுக்கு எண்ணெய், மஞ்சள் தூள், பிளாக் பேப்பர். இதெல்லாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றப்படாது நீங்கள் போட போகிறீங்க. உங்களுக்கு நிறைய உரப்பு வேணுமெண்டா நிறைய போடுங்க, கொஞ்சம் உரப்பு வேணுமெண்டா போடுங்க கொஞ்சம். இது வந்து ஒரு ஆஃபத் கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் வாங்க, இதை எப்படி செய்யறோன்னு பார்க்கலாம். முட்டை எடுத்துருக்கேன். முட்டை வந்து வெள்ளைக்கரை மட்டும் தான் பாவிக்க போகிறேன், மஞ்சக்கரை பாவிக்க மாட்டேன். நான் மூன்று முட்டை வெள்ளைக்கரை பாவிக்கிறேன், மஞ்சக்கரை பாவிக்கல. சட்டில 2 கப் எண்ணெய் போடுறேன். எண்ணெய் சூடாகிறதுக்கு, எண்ணெய் சூடாக மட்டும் நான் கனவாக செய்வோம். 1/2 கப் கோதுமை, 1/2 கப் கார்ன்ஃப்ளோர், கார்ன் ஸ்டார்ச் இது மிக்ஸ் பண்ணுறது. நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உப்பு டேஸ்ட்டுக்கு தான் போடுறேன்னா, ஒரு தேக்கரண்டி கிட்ட போடுறேன். உப்பு டேஸ்ட்டுக்கு தான் போடுறேன். மஞ்சள் தூளைன்னு கலக்குறேன். மிளகம் ஒரு தேக்கரண்டி மிளகு தான் போடுறேன். டேஸ்ட் உங்களுக்கு விருப்பம்னா உங்களுக்கு கூட போடலாம். நான் எங்கடாக்கணும் உரப்புக்கு தக்கதாக தான் போடுறேன். இது மிளகாத்தூள், மிளகாத்தூள் ஒரு தேக்கரண்டி அப்படி போடுறேன். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். இது நான் பொறிச்ச பிறகு கருவேப்பிலை நடுவு நடுவு கொச்சிக்காத்தூள் எல்லாம் பாதிப்பேன்னு நான் அப்போ சொல்லுவேன். இது நான் இது பேஸை தான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். தண்ணி நல்லா எண்ணெய் நல்லா சூடாக வேணும். கனவா முட்டை வெள்ளை கருவில் போட்டு புரட்டி எடுத்துட்டு இந்த மாவில் போட்டு எடுக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு கனவாவையும் தனித்தனி ஒன்றும் சேர்த்து போட வேண்டாம். சேர்த்து போட்டால் அதெல்லாம் மொட்டுண்டு ஒன்றும் ஒழுங்காக வராது. தனித்தனியாக ஒவ்வொன்றை அடுத்து 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 புரட்டிட்டு இப்படி எல்லாத்தையும் ஒன்றை அடுத்தது புரட்டி போட்டு பொறிக்க வேணுமா, என்ன சூடாக வேணும் எனக்கு நல்ல. நான் வேற ஒரு செப்பலேட்டில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி எடுத்து முட்டையில் துவைச்சிட்டு மிகுதியாக இருக்க கனவா எல்லாத்தையுமே வெள்ளை முட்டை வெள்ளை கலவையில் துவைச்சிட்டு மா கலவையில் புரட்டிட்டு எல்லாத்தையும் பொறிச்செடுக்க. சரி, நான் எல்லாத்தையும் அப்படி செய்து போட்டு பொறிக்க போகிறேன். எல்லாம் சேர்த்து பொறிக்க போகிறேன். இப்போ இது ரெடியாகிருக்கு பொறிக்கிறதுக்கு. நான் எண்ணெயும் கொதிச்சுட்டுது, அது படிக்கிற சத்தங்கக்கு தான் எண்ணெய். இப்போ எண்ணெயும் கொதிச்சுட்டு நான் போட போடுறது.
பொழிச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தாயிரம் இப்படி பொழிஞ்சு வேறு. இன்னும் கொஞ்சம் பொறிஞ்சாப்புல நீங்கள் எடுத்து வச்சு போட்டுட்டீங்கன்னா சரி. இன்னும் கொஞ்சம் பொரிய வேணும், இன்னும் கொஞ்சம் மொறு முறண்டு வேற வேணும், மொறு முறண்டு வேற எடுத்து போட்டிங்கன்னா சரி. இப்போ இது பொறிஞ்சிட்டுது, அதை எடுத்து இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுப்பேன். இது நான் முழுக்க கனவா பொறிச்சிட்டேன். இந்த கனவா பொறிச்ச முழுக்க கனவானா நீங்கள் இப்படியே சாப்பிடலாம், இதை மாதிரி சோசோல தொட்டு சாப்பிடலாம். நான் இதை கொஞ்சம் பெட்டர் பண்ணுறதுக்காக வேண்டி, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக வேண்டி பட்டர் ஒரு ஸ்டிக் பட்டரும் ஒருத்தாண்டி மிளகா தூளும் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னேன், பட்டரை போடுறேன். போட்டு பட்டர் ஊகையத்தில் ஒரு ஸ்டிக் பட்டரை போடுறேன். நான் ரெசிபியில் பட்டரும் நறுவப்பிள்ளை கொச்சிக்காத்தூளும் கருவேப்பிள்ளையும் கருவேப்பிள்ளை சொன்னால் சொல்லை இல்லைன்னு சொன்னால் இது வந்து நான் செய்தது, உங்களுக்கு இது பொம்மை நான் செய்கிறோம் இல்லாட்டி வேணாம். அப்படி நீங்கள் செய்கிறேன்னு சொன்னால் ஒரு ஸ்டிக் பட்டர் ஒரு கரண்டி நறுவப்பிள்ளை கொச்சிக்காத்தூள் அது வந்து துண்டு மிளகாய். இப்போ பட்டர் உருகிட்டு நான் அந்த துண்டு மிளகாய் போடுறதில் போட்டுட்டு நிறைய கருவேப்பிள்ளை வாப்பாவிக்க போகிறேன். கருவேப்பிள்ளை உங்களுக்கு தேவையானாலும் வாங்க. ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை பாவிக்கிறேன். நல்ல டேஸ்ட் கருவேப்பிலையும் நல்லம் தான் உடம்புக்கும். கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சு வேற நல்லா கருவேப்பிலை பொறிஞ்சு வேற வேணும். இதை ஃபுல்லாக சட்டியில் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா இதை எல்லாம் பொறிஞ்சி பொங்கி பொங்கி நல்லா பொறிஞ்சு வருது. இது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேலால் அந்த பட்டரை மேலால் ஊற்றினது உருக்கின பட்டரை பதிலாக வெரி டேஸ்டியாக இருக்கும். இது என்னுடைய ஃபைனல் லுக் கலமாரி ஃப்ரை. இதுக்கு நான் பட்டர் மேலே உருக்கி போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வச்சு இட்ஸ் அ வெரி குட் நைஸ் ஸ்நாக் மாதிரி சாப்பிடலாம். மரக்கறியாவோ ஒரு கறியாவோ சாப்பிடலாம், பட் ஒரு ஸ்நாக்குக்கு நல்ல சாமன், ஒரு அப்பிடைட்டைஸுக்கு நல்ல சாப்பிடும். சாப்பிட்றதுக்கு முதல் யூ வாண்ட் டு சர்வ், இட்ஸ் அ வெரி குட் அப்பிடைஸ். ஸோ வீட்டில் செய்து பாருங்க, செய்து பார்த்து சந்தோஷமாக எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடுங்க. மீண்டும் நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடைய ஃப்ளோரின் ஹாப்பி மாம் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். ஆதரவு தாரவுன்ற என்னுடைய ரெசிபிஸை வீட்டில் செய்யுங்க, செய்து பார்த்து வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டு மாவிடுங்க. நான் உங்களை மீண்டும் ஒரு நல்ல ஒரு ரெசிபியோடு சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது ஃப்ளோரின்.